இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுற சம்பந்தமாக வந்து எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இதாக. அது வந்து நூற்றாண்டு விழா கூடுமா கூடாது? ஏன்னா இப்படி தானே ஒரு ஸ்கூல் வந்து கட்டி 100 வருஷம், அந்த 100 வருஷத்தை மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் மௌலூதுகளுக்கு எழுதல் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்து மாணவர்கள்லாம் இருந்துன்னு அது நம்ம ஸ்கூலில் வந்து என்ன செஞ்சோம், இப்படி கட்டின, இப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கினேன், இன்னால் தான் உருவாக்கினது அப்படின்ட்டு எந்த ஒரு ஓவரான புகழ்ச்சிகளும் இல்லாமல் ஒரு வரலாற்றை தெரிவித்து கொடுக்குற மாதிரி இன்றைக்கு இருந்து எல்லாம் நடந்தால் ஒரு பிழை ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு விளங்கலை. நான் கூடுமனு சொல்லலை சரியா, எனக்கு அதில் மார்க்க ரீதியாக ஒரு தீர்ப்புண்டு விளங்கலை. அடுத்த பேர்தே வந்து பிறந்த நாளுக்காக ஒரு நாளை கௌரவப்படுத்தலை, பிறந்த இல்லை அது வந்து நீங்கள் நாளை கௌரவப்படுத்தலை சரியா சொல்கிறேன்னா, இது பிறந்த நாளுக்காக கௌரவப்படுத்த எவன் பிறந்தாலும் சரி. இப்போ உலகத்தில் நீங்கள் இந்த தூண் கட்டினதுக்கு விழா கொண்டாடுறதில்லை சரியா, உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரியா, தூண் கட்டினதுக்கு அல்லது வந்து ரோட்டை வேறு என்ன சொல்லலாம், ஒருத்தர் மரணம் அடிக்கிறார் அதுக்கு விழாலாம் கொண்டாடுறதில்லை. ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு நபர் இப்படித்தான் விழா எனக்கு கொண்டாடுறது. அப்போ இது நூற்றாண்டு விழான்றது ஆள் சப்ஜெக்டை குறித்து கொண்டாடப்படுற ஒரு விஷயம், பிறப்புக்காவின் கொண்டாடுறது இல்லை. இது எவன் பிறந்தாலும் கொண்டாடுறது சரியா, இது எவன் பிறந்தாலும் அந்த பிறந்த நாளை என்ன செய்யறது, ஒரு பிறப்புக்காக கொண்டாடுறது உண்டு. ரெண்டாவது, இந்த பழக்கம் முஸ்லீம்களுக்குள்ள தஹையில் வந்து நுழைஞ்சது விளங்கிட்ட. கிறிஸ்தவர்கள் தான் இதை முதலாவது கொண்டாடு. சொல்லப்போனால் இயேசு அதாவது ஜீசஸ் கிறிஸ்த அவருடைய அந்த இடத்திலிருந்து தான் இந்த பர்த்டேன்றது பிறந்தநாள் கொண்டாட்டம் என்றது என்ன செய்யுது, இதுக்குள்ளே நுழையுது. ஸோ அந்நியர்களுக்கு ஒப்பாகிற சப்ஜெக்டும் அதில் இருக்குது. அதில் சில முக்கியமான என்ன சொல்கிறது ரிச்சுவல்ஸ் என்று சொல்கிற என்ன அந்த சடங்குகள் கொஞ்சம் இருக்குது. என்ன சடங்குகள், கேக் வெட்டித்தானாகணும், நெருப்பில் எரிஞ்சு செத்துதானாகணும்னு ஒன்று இருக்கல விளங்கிட்டா. அதில் அது அத்தனை பேரும் எரியத்தை பார்க்குற எத்தனையோ கிளிப்பு, அப்பையும் அதில் ஒரு விளக்குகள்லாம் வச்சு அதெல்லாம் செஞ்சு செய்கிறான். இப்போ ஒரு கேள்வி வரும், அந்த விளக்கு வைக்காமல் கேக் வெட்டாமல் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு விஷயம் ஹராமாக்க எதற்காக வேண்டி ஹராமாக்கப்பட்டுட்டோ அதுக்கு பிறகு அதில் ஒவ்வொரு பகுதியாக எடுத்து போட்டு செஞ்சால் என்னென்னு கேட்டால் அது இல்லை, அது இதுதான் பர்த்டேக்குரிய வடிவம் இதுதான். அது நீங்கள் இல்லாமல் செஞ்சாலும் நீங்கள் என்னதாக கருதப்படுவீங்க, பர்த்டே கொண்டாடினதாக தான் கருதப்படுவீங்க. எதுவுமே செய்யக்கூடாது பிறப்புக்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புள்ள மௌத்தாயிட்டு இப்ராஹிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின உடனே இதுக்காக வேண்டி தான் என்ன செஞ்சுது அந்த கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நாளுக்கும் பிறப்பு அவங்களோட இறப்புக்கும் சம்மந்தப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் ஓடி வந்து என்ன சொன்னாங்கடா, பிறப்பு இறப்பை மட்டும் பேசலை, இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் உண்டு, யாருடைய பிறப்புக்காகவும் யாருடைய இறப்புக்காகவும் இது ஏற்படுவதில்லைன்னா ரசூலுல்லாஹ் பிறப்பை சம்மந்தப்படுத்தினாங்க. எனவே எந்த பிறப்புக்காகவும் எந்த நிகழ்வும் இல்லை. செவ்வாய்க்கிழமை நீங்கள் கண்ணியப்படுத்துறதுக்கு 30 அதுலேயும் 18ஆம் தேதி கண்ணியப்படுத்துறதுக்கு என்ன காரணம்ண்டா, அவர் வந்து பிறந்தார் அப்படின்றது, அவருடைய பிறப்புக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதுக்காக எனது கண்ணியப்படுத்தவும் கூடாது.